விஜய் டிவியில் பிக் பாஸ் சீசன் 5 நிகழ்ச்சி தொடங்கி 3 வாரங்களை கடந்தாச்சு. வழக்கம் போல் பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடங்கி 2 நாளைக்கு மட்டும்தான் வீட்டுக்குள்ளே பாசமலை கொஞ்சல்னு எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடந்த 2 வாரமாகவே பிக் பாஸ் வீட்டில் கலவரம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கடந்த 2 நாளாகவே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் நாணயம் தொடர்பாக தாமரை செல்விக்கு இருந்த பிரச்சனை இப்போ முத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். அதில் நேற்று ஸ்ருதிக்கும் தாமரை செல்விக்கும் இடையில் பிரச்சனை பயங்கரமாக முத்திடுச்சு. நேற்றைய எபிசோடில் தாமரை குளிச்சு முடிச்சுட்டு உடை மாற்றும்போது பவானியும் ஸ்ருதியும் அதை பயன்படுத்தி தாமரையோட நாணயத்தை எடுத்திருக்காங்க. இதனால் தாமரை பயங்கரமாக கோபம் அடைஞ்சு, இது மிகப்பெரிய கேவலமான செயல், நம்பிக்கை துரோகம், நான் நம்பி தானே வச்சேன், நான் உடை மாற்றும்போது துண்டை மறைச்சு என்னை ஏமாற்றி நாணயத்தை எடுக்கிறது மிகப்பெரிய துரோகம்னு அழுது புலம்பி தள்ளிட்டாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே தாமரைக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதே சமயத்தில் பவானி நான் ஸ்ருதிக்கு நாணயம் எடுக்க உதவி பண்ணலை, தாமரை பாதி உடையில் இருந்தாங்க, அதனால் நான் துண்டை வச்சு மறைச்சேன், அதை தவிர நான் ஸ்ருதிக்கு எந்த உதவியுமே செய்யலைன்னு பவானி சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரம் பற்றி ராஜு பவானிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, ட்ரெஸ் மாற்றும்போது எப்படிங்க எடுப்பீங்க, நான் இப்போ உங்ககிட்ட இருந்து காயினை எடுக்கணும், நீங்கள் ட்ரெஸ் மாற்றும்போது விடுவீங்களான்னு கேட்க, அதுக்கு பவானி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாதீங்க, நான் லேடிஸ்கிட்ட தான் இப்படி பண்ணியிருக்கேன்னு கேட்க, அதுக்கு ராஜுவோ இங்கே லேடிஸ் ஜென்ட்ஸ்லாம் கிடையாது, இங்கே எல்லாருக்குமே ஒரு பர்சனல் ஸ்பேஸ் தான் சொல்லியிருக்காரு. பவானிக்கிட்ட ராஜு பேசுன நீங்கள் ட்ரெஸ் மாற்றும்போது விடுவீங்களான்ற ஒத்த வார்த்தை ரொம்பவே தவறானதுன்னு சமூக வலைதளத்தில் பலரும் கமெண்ட் போட்டுட்ருக்காங்க. என்ன தான் ராஜு பேசுகிறது நியாயம்தான்னாலும் ஒரு பொண்ணுக்கிட்ட ராஜு இப்படி பேசுனது தப்புன்னு குற்றமும் சாட்டிகிட்ருக்காங்க. அதில் ஒரு சிலர் போட்ட கமெண்டில், ஒரு பெண்கிட்ட இப்படியா கேட்பது, உங்கள் மேலே இருந்த மரியாதையே போயிடுச்சுன்னு கூட கமெண்ட் போட்டிருக்காங்க. இதுவரைக்கும் ராஜுவை கமல்ஹாசன் உட்பட சக போட்டியாளர்கள் ரசிகர்கள்னு எல்லாருமே பாராட்டிகிட்டு இருக்க நிலையில், திடீர்னு அவருக்கு எதிராக இந்த விவகாரம் திரும்புமான்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் அதே நேரத்தில் பவானி மற்றும் ஸ்ருதிக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காரு ராஜுபாயின்னு கூட ரசிகர்கள் சிலர் அவருக்கும் ஆதரவாக கருத்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க.